ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன் ஐலாண்ட பிரம்மாண்ட நாயகி அன்னை பல திரு அவதாரங்களில் பல ரூப இருந்து அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அங்காள பரமேஸ்வரி திருவள்ளிக்கேணி சென்னை ஏ அங்காள பரமேஸ்வரி என்ற பெயர் இவளுடைய வரலாறு என்ன இவளுடைய வரலாற்றுக்கு தலைமை பீடம் மேல்மலையனூர் திண்டிவனத்துக்கு அருகாமையிலே உள்ள ஊர் அங்கே சென்று அந்த அன்னையை வழிபட்டு அங்கே இருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு சென்று இந்த அன்னையை வழிபடக்கூட பக்தர்கள் ஆங்காங்கே ஆலயங்களை உருவாக்கி அங்காள பரமேஸ்வரி என்று பெயர் வைத்து வழிபட்டு வருகின்றார்கள் அதை போன்று இந்த ஆலயம் அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடக்கின்றது இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருப்பார் கடலிலே தோன்றியவள் அமிர்தங்கடைகின்ற பொழுது இந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த மகன் மருகுமுனி இந்த மருகுமுனி என்பவனுக்கு வருணராஜனின் புத்திரி கல்யாணம் செய்கிறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் பர்வதராஜன் இந்த மருகுமுனி குபேரனின் மகள் சௌளாங்கனியில் திருமணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு பிறந்த மகன்தான் பர்வதராஜன் இந்த பர்வதராஜனுக்கு வர்ணகுமாரத்தியாகி மேனையை திருமணம் செய்துகின்றார்கள் இதுவரையிலேயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த மேனையும் பர்வதராஜனும் பர்வத வெப்புக்கு ராஜாக்களாக வாழ்கிறாங்க அப்படி ராஜாக்களாக வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த நேரத்தில் தாட்சாயினி தேவியாகப்பட்டவள் பரமேஸ்வரன்கிட்ட கேட்குறாங்க சுவாமி தங்களை மதியாது தச்சன் யாகம் செய்த காரணத்தினாலே அவனுடைய பெயரையும் அவனிடத்திலே வளர்ந்த இந்த உடம்பையும் நான் வெறுக்கின்றேன் எனவே நான் இன்னொரு பிறவியை அடைய போகிறேன் என்று கேட்டார் கேட்டவுடனே பரமேஸ்வரன் சொன்னார் உன் பொருட்டாக கேட்கின்றாய் நம்ம குல விருத்தி அடைய வேண்டும் அதே நேரத்தில் சூராதி அவுணர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தேவர்களின் கஷ்டத்தை நீக்க வேண்டும் நூற்றி எட்டு யுகங்களாக தேவர்கள் பற்ற துன்பம் போதும் எனவே நமது பரம பக்தனாகிய இமயமலையிலே மேருகிரியிலே இருக்கக்கூடிய இமவான் என்று சொல்லப்பட்ட பர்வதராஜனுக்கும் வருணகுமாரத்தி மேனைக்கும் நீ போய் வளர வேண்டும் என்றார்கள் ஐந்து கண்டத்தையும் பெற்றெடுத்த அன்னையாகிய ஏகநாயகியை யாராவது கருத்தாங்கி பெற முடியுமா அன்னையாகப்பட்டவள் நம்மை போலே எலும்போ சதையோ மாமிஷமோ சளமளமோ குருதியோ இல்லை ஞான தேகம் கற்பூரம் காத்திலே கரைவதைப் போலே அன்னை கரைந்து மேருகுறிக்கு அருகாமையிலே உள்ள ஒரு பொய்கையிலே பெண் சங்கு வடிவாக இருந்தாள் பருவதராஜன் வேட்டை மார்க்கத்திற்கு வருகிறான் அந்த நேரத்திலே இந்த வெண் செங்கை பார்த்த ஆசையோடு தூக்குகிறான் குழந்தையாக மாறுகிறது அந்த குழந்தையை எடுத்தான் வரியவனுக்கு புதையில் கிடைத்ததை போலே நேரையை கொண்டு தன் தர்மபக்தினி மேனை இடத்திலே கொடுத்தால் மேனை வாங்கி உச்சி மாந்தால் மணலை வருட தீற்றம் சுரப்பதைப் போலே அமுதம் சுரந்தது அமுது ஊற்றி வளர்த்தால் அஞ்சு வயசிலே அம்மா அற்புதமான சிவபூஜை செய்தால் பரமேஸ்வரன் வந்து மேனையை பார்வதி கல்யாணம் பர்வத பிறப்பில் பண்றார் அப்படி பண்ணி முருகவேல் அவதாரம் செய்கின்றார் இதெல்லாம் கந்தபுர தொடர் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காலத்திலே தேவர்கள் மரணமில்லாது வாழ முயற்சித்தார்கள் காக்கும் கடவுள் திருமால் அவரிடத்திலே சென்று மகாவிஷ்ணுவிடத்திலே விண்ணப்பித்தார்கள் பகவானி நாங்கள் எல்லாம் மரணமில்லாது நீண்ட நாள் வாழ வேணும் அதற்கு என்ன செய்யணும் நாங்கள் சிவபெருமானிடத்தில் போய் கேட்டிருந்தா சுண்டு வரல் எடுத்து கொடுத்திருப்பார் அமிர்தத்தை இவர்கள் நேர இடத்திலே கேட்டார்கள் திருமால் சொன்னார் மந்திரகிரியை மத்தாக்கி சந்திரனை தூணாக்கி பூமியை தாங்கக்கூடிய ஆயிரம் பணாமகுடமுடிய ஆதிசேடனை தாம்பாக்கி திருப்பார்கடலே அமிர்து கடையுங்கள் அந்த அமிர்தத்தை உண்டால் மரணமில்லாது வாழலாம் என்றார் உடனே இதை கேள்விப்பட்ட அசுரர்கள் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்றார்கள் தேவர்களோ முப்பத்து மூன்று கோடி பேர் அசுரர்களோ அறுபத்தாறு கோடி பேர் அப்பவும் துன்பம் இருந்திருக்கு உடனே அவர்களும் பார்ட்னராக ஆகி தலைப்பக்கத்திலே அசுரர்களும் பால் பக்கத்திலே தேவர்களுமாக கூடி திருப்பார்கடலிலே அமிர்த கடைகிறார்கள் அமிர்த கடைகின்ற பொழுது அப்பொழுதும் அசுரர்கள் அந்த மத்தை அமுக்குகின்றார்கள் அந்த நேரத்திலே மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ஆமை வடிவம் கொண்டு கூர்ம அவதாரம் மத்தை தாங்குகின்றார் இதுக்கு தான் அந்த அவதாரம் எடுக்கிறார் இவர்கள் விநாயகரை வழிபடாது தயிர் கடைந்த காரணத்தினாலே அமிரத்துக்கு பதில் விஷம் வந்தது கடலிலே தோன்றியது ஆழம் சர்பம் கக்கியது காலம் இந்த ஆழமும் காலமும் சேர்ந்து ஒரு விஷப்புகையாக மாறியது திருமாலுடைய திருமேனி பால் போல இருந்த மேனி இந்த புகைப்பட்டு கருமேனியாக ஆகிவிட்டது அமரர் முனி கணபோடய விடம் பாரிய அருள்நாதன் அனுபூதி அண்ணல் தில்லை திருப்புகள பாடுறார் விடை பரவிங்கிறார் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம் விடை என்றால் ரிஷிபம் ஆயிடுச்சே இந்த இடத்துல எப்படி விடை என்று பாடுவார் ஞான வார்த்தைகளை இலக்கணக்கன் கொண்டு பார்க்கக்கூடாது இந்த இடத்துல விடை என்றால் விஷம் என்று பொருள் இந்த விஷப் புகைப்பட்டு அப்படி ஆயிடுறார் அந்த நேரத்திலே அந்த விஷத்தை ஒதுக்கி சிவபெருமானிடத்திலே கொண்டு போய் பரமேஸ்வரா நாங்கள் எல்லாம் ஒரு விவசாயம் செய்தோம் முதலிலே விளைந்த விளைவை தங்களுக்கு தருகிறோம் என்றார்கள் அவர் அதை வாங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் அழைத்து சுந்தரா அவ்விடத்தையும் கொண்டானார் அவர் அந்த ஆழம் கடலிலே தோன்றியது காலம் சர்பராஜா கக்கியது இரண்டையும் ஒன்றாக்கி தந்தார் நாவல் பழம்போலே அதை வாங்கி பரமேஸ்வரன் தன் நாவிலே வைத்தார் ஒன்று நாக்களை வைக்கணும் இல்லைன்னா வயிற்றில் வைக்கணும் யாராலும் கண்டத்தில் வைக்க முடியாது அது அவரால் தான் முடியும் இங்கே வருகின்ற பொழுது உமை அம்மையாகப்பட்டவள் கையே கழுத்திலே வைத்தால் விஷம் தங்கிவிட்டது அதாலதான் அவர் காலமுண்ட நீலகண்டர் என்று பெயர் உடனே அந்த கண்டத்தை காத்தார் அப்பொழுது தேவர்கள் அவரி பிரசாதம் தரவில்லை அவர்களுக்குள் வாக்குவாதம் வந்தது உடனே தேவர்களுக்கும் அவர்களுக்கும் போர் மூழ்கிறது போர் மூழ்கின்ற பொழுது எல்லா அசுரர்களும் கடலிலே பகலிலே மீனாகவும் இரவு நேரத்திலே அசுரர்களாகவும் வந்து தேவர்களுக்கு இடர்பாடு செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் பிரம்மதேவரிடத்திலே முறையிட்டார்கள் பிரம்மதேவர் என்னால் இயலாது என்றார் இந்திரனிடத்திலே முறையிட்டார்கள் அமரீசன் இயலாது என்றான் வைகுந்த வாசனாகிய திருமாலிடத்திலே முறையிட்டார்கள் யாருமே செய்ய இயலவில்லை உடனே பரமேஸ்வரனிடத்தில் செல்கின்ற பொழுது பரமேஸ்வரனாகப்பட்டவர் பர்வதராஜனை அணுகுங்கள் என்றார் உடனே பருவதராஜனிடத்திலே சென்றார்கள் பருவதராஜனே நாங்கள் தேவர்களாகிய நாங்கள் எல்லாம் ரொம்பவும் உழலுகின்றோம் எனவே எங்களை காத்து ரசிக்கு வேணும் அசுரகிடத்திலே என்றார் அந்த நேரத்திலே பர்வதராஜன் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கு பிரகாரம் விஸ்வகர்மாவை அழைத்து செம்பினாலே கம்பியை வைத்து ஒரு வலை பின்னான் செப்பு படகு அதாவது செம்பு படகு செம்பு வலை பின்னி பருவதராஜனே கடலிலே இறங்கி அசுரர்களாக இருக்கக்கூடிய அந்த மீன்களை எல்லாம் வலை போட்டு இழுத்தான் மேலே வரும் உடனே மீனெல்லாம் குதித்து கடலுக்கு ஓடிடும் யாரு கட்டுப்பாட்டிலேயே அசுரர்கள் ஆயிற்று என்ன இருந்தாலும் இயற்கை குணம் மாறாது தானே தேழுக்கு குற்ற புத்தியும் பாம்புக்கு விஷத்தை கேட்குற புக்தியும் மாறுமா மாறா உடனே இதுக்கு என்ன செய்யலாம் என்று பல நாட்கள் முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்த பொழுது பரமேஸ்வரனை வேண்டுகிறான் பர்வதராஜன் அந்த நேரத்தில் பரமேஸ்வரனாகப்பட்டவர் பார்வதி தேவியை பார்த்து பார்வதி இந்த மாதிரி உன்னை வளர்த்தவன் பர்வதராஜன் அவன் வேண்டுகின்ற நீ அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் உடனே பார்வதி தேவி துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனம் நெல்லை வளர்க்க வேண்டும் என்றால் புல்லை கலைய வேண்டும் துஷ்டரை அழித்தாத்தானே நல்லவர்கள் வாழ முடியும் கலையை எடுத்தாத்தானே பயிர் விளைவு தரும் அதே போல இது பாவமில்லை என்று சொல்லி ஒரு அகோர வடிவை எடுத்தால் அன்னை மேல்பகுதி அண்டம் ஆகாயமாகவும் கீழ்ப்பகுதி பூமி தரையாகவும் கீழ் உதடை கோரமான முறையிலே பற்களை வைத்து அகோர தோற்றத்துடன் வாயை திறந்த நிலையிலே இருந்தால் பர்வத சொன்னால் நீங்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் இனிமேல் கொண்டு என் வாயிலே போடுங்கள் என்றாள் அதே பிரகாரம் வலையை வீசினார்கள் நாலாயிரம் கோடிக்கு மேலே அந்த வலையிலே கண்கள் அதெல்லாம் நட்சத்திரங்களைப் போல் மின்னியதாம் அப்படி பிடித்து அறுபத்தாறு கோடி அசுரர்களையும் அந்த மீன்களை பிடித்து பிடித்து அன்னையின் வாயிலே போடுகின்ற பொழுது அவ்வளவு வேர்களையும் அன்னை கபாலீஸ்வரம் செய்தால் அதான் மயான கொள்ளை என்ற விழா இது மாசி மாதத்திலே சிறப்பான முறையில் அனைத்து ஊர்களையும் நடக்கக்கூடியது கண்கூடு தீராத நோய் மற்றபடியாக மாந்திரியங்களாலே பாதிக்கப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட மருந்துமே அந்த நோயை தீர்க்காது இந்த அன்னை இடத்திலே சென்றால் தேர்ந்தவிடம் அந்த நேரத்தில் இந்த அன்னையினுடைய உருவத்தை கொளக்கட்டை வடிவமாக செய்து அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர் பூசாரிகள் இடத்திலே கொடுத்து அதை பூஜித்து அதை உடைத்து சிதறுவார்கள் மேலே அதெல்லாம் அந்த திஷ்டி பரிகாரம் செய்வது இங்கே சென்று வழிபடக்கூடிய நேரத்தில் சத்துருக்கள் பயம் விலகும் துஷ தேவதைகள் நம்மை அண்டாது இந்த அன்னை இடத்திலே இதுதான் அங்கால பரமேஸ்வரி காலம் என்று சொன்னால் விஷத்தை போன்றவள் தீயவர்களுக்கு அமிர்தத்தை போன்றவள் நல்லவர்களுக்கு ரெண்டும் கடலில் தானே கிடைத்தது அது இந்த விழா இங்கே நடக்கக்கூடியது மிகவும் விசேஷம் அந்த நேரத்திலே தான் இங்கே மசான கொள்ளை விழா மாத்திரம் அல்ல ஒவ்வொரு மாதமும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற காலங்களில் மிக விசேஷமான பூஜை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை பைரவருக்கு பூஜை ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக பைரவ பூஜை இந்த கால பைரவர் என்பவருக்கு ஆயுள் விருத்திக்காக பண்ணக்கூடியது மிகவும் விசேஷம் கோவில் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து பக்த விடா முயற்சியினாலே இந்த ஆலயம் திருவள்ளிக்கேணி என்ற இடம் பக்கத்தில் அருமையான பாசாரதி ஆலயம் உள்ள இடம் அருகாமையிலே கடல் உள்ள இடம் இதிலே இந்த பர்வதராஜனாகப்பட்டவன் தாச குலத்திலே பிறந்தவன் தாசர்னா கடலிலே சென்று மீன் பிடிக்கக்கூடியவர்கள் இன்றும் மேல்மலையனூர்லே அவர்கள்தான் அந்த ஆலயத்திலே அர்ச்சகர்கள் அப்பொழுது பரமேஸ்வரனாகப்பட்டவர் இந்த பர்வதராஜனுக்கு வரந்தர்றார் உன்னிடத்திலே உமாதேவியாகப்பட்டவள் வளந்தி பர்வத வளர்ந்த காரணத்தினாலே பார்வதி என்ற பெயரை பெற்று நீ வேண்டுதல் கேட்ட காரணத்தினாலே பார்வதி தேவியே அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்து வந்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்த காரணத்தினாலே உனக்கு ஒரு வரம் தருகிறேன் கிரேதாயுகத்திலே வைர மலையாகவும் த்ரேதாயுகத்திலே பவள மலையாகவும் தோபராயுகத்திலே மரகத மலையாகவும் இருந்தது கலியுகத்திலே கல் மலையாக மாறிவிட்டது திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரும் திருத்தலம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தீர்த்தங்களை கொண்டது சேஷாஸ்திரி சுவாமிகள் பகவான் ரமண மகரிஷி போன்ற மகாத்மாக்கள் தவம் செய்து அருள் பெற்ற தவ குன்றம் இன்றைக்கும் கிரிவலத்திலே பல லட்சம் மக்கள் ஒவ்வொரு பவர்ணமிக்கும் வருவது கண்கோடு இமயத்துக்கு நிகராகிய மலை அந்த மலையிலே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழா என்று ஒரு திருவிழா வரும் அந்த தீபத் திருவிழாவின் போது பருவதராஜனே உன் கையாலே மலை உச்சியிலே அந்த நெய் தீபத்தை ஏற்றக்கூடிய வரத்தை உனக்கு வழங்குகின்றேன் என்றார் மேன்றும் துஷ்டர்களை அழித்து சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அன்னை பார்வதி தேவியாகப்பட்டவள் அங்காள பரமேஸ்வரியாக திண்டிவனத்தை அடுத்த மேல் மலையனூர் என்ற இடத்தை தலைமையகமாக கொண்டு அங்கே இருந்து அருள் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தீராத நோய்கள் மற்றபடியாக மந்திர தந்திரங்கள் திருமண தடைகள் சந்தான விருத்தி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கான வரம் அடுத்து தன் தொழிலே அபிவிருத்தி விவசாயத்திலே தானிய லாபம் கன்று காலாதிகளுக்கு நோயுடின்றி வாழக்கூடிய வரம் இவைகள் அனைத்தையும் கலியுகம் முடியும் வரையிலே அங்கே இருந்து அன்னை அருள்பாடிப்பால் உங்களது வழி வம்சாவளியினரே இந்த ஆலயத்தை வழிபடட்டும் இந்த ஆலயத்திலே இருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு சென்று எந்த இடத்தில் ஆலய பிரதிஷ்டை செய்கின்றார்களோ அந்த மண்ணின் மீது அங்காள அம்மனை பிரதிஷ்டி செய்து வழிபட்டால் அப்பகுதியிலே துச காத்துக்கள் நடமாடாது அதாவது காலரா அம்மை மற்றபடியாக துஷ தேவதைகள் நடமாட்டம் இந்த பில்லி சூனியம் ஏவல் பண்ணக்கூடியது அதை அனைத்தையும் அன்னை தடுத்து நிறுத்துவாள் என்று வரம் கொடுத்தார் அதன்படியாக இன்றைக்கு தமிழகத்திலே எண்ணற்ற இடங்களிலே பிடிமண் எடுத்துக்கொண்டு இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது கண்கோடு அதே போன்றுதான் இங்கு திருவள்ளிக்கணியிலேயும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை அவ்வூர் பக்தர்கள் பன்னெடுங்காலங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தொண்டு தொட்டு வழிபட்டு வருகிறார்கள் இங்கு நடக்கக்கூடிய விழாக்களிலே மசான கொள்ளை என்பது மிகவும் சிறப்பான விழா பல ஆயிரம் பக்தர்கள் கூடக்கூடிய விழா மற்றபடியாக செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களில் அன்னைக்கு விசேஷ அலங்காரம் செவ்வரளி மாலை மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் அன்னைக்கு மிகவும் பிடித்தது திருமண தடை உள்ள அன்பர்கள் அன்னைக்கு புதிய வஸ்திரம் பூமாலை சூட்டி வேண்டுதல் வைத்தால் கைமேல் பலம் தருகிறாள் அல்மிகு அகிலாண்ட கோடி அன்னை அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயம் சென்னை திருவள்ளிக்கணியிலே உள்ளது மேல்மலையனூரில் என்ன வழிபாடோ அதே வழிபாடு இங்கேயும் அங்கே செல்ல முடியாத பக்தர்கள் இந்த அன்னையிடத்திலே வழிபடலாம் அடியேன் திருச்சி மாவட்டத்தில் மங்களம் என்ற ஊர் அங்கே அருமையான ஒரு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிகேசம் செய்தார்கள் அதற்கு அடியினை அழைத்துச் சென்று விரிவுரை செய்ய வைத்தார்கள் மிகவும் பெரிய ஆலயம் சேலம் மாவட்டம் ஈரோடு கரூர் ஊட்டி இலங்கை அங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் வந்திருந்தார்கள் இப்படி அங்காள பரமேஸ்வரர் என்ன சென்னையிலே பல இடங்களில் இருக்கின்றார் அதிலே திருவள்ளிக்கேணி ஆலயம் சற்று பெரிய ஆலயம் இந்த ஆலயம் மேல்மலையனூர்ல எந்த நிலையில் வழிபாடு நடக்கிறதோ அதில் ஒரு அணு அளவும் மாற்றமில்லாத நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் மேல்மலையனூர் செல்வதும் இங்கே வந்து வழிபடுவதும் ஒன்றுதான் இரண்டுமே அதே அன்னைதான் எங்கும் அதே முறையில்தான் வழிபாடு மேல்மலைய இந்த மசான கொள்ளை விழாவின் போது லட்சோப லட்ச மக்கள் வருவார்கள் விசேஷ பேருந்துகள்லாம் இயக்குவார்கள் அதை போன்று இங்கேயும் நிரம்ப கூட்டம் வரும் கூழ்வார்த்தல் ஆடி மாசத்திலே ஐந்து வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷமாக நடைபெறும் அம்மனுக்கு மாவிளக்கு எடுதல் தீச்சட்டி எடுத்தல் இந்த மாதிரி இந்த மசான கொள்ளையின் போது அம்மையை அலங்காரம் செய்து அகோரமான நிலையிலே வீதி உலா வரும் அந்த வீதி உலா வரக்கூடிய நேரத்திலே பக்த கோடிகள் அனைவரும் காண கண்கூடி வேண்டும் அப்பேற்பட்ட அலங்கார ஊர்வலத்திலே அவளுக்கே உரிய வாத்தியங்கள் அதாவது உடுக்கை ஷலங்கை பம்பை அந்த தாய்க்குரிய வாத்தியங்கள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒரு வாத்தியம் ஒரு சில இடங்களில் தவுழ் வித்வான்களும் நாதசுவரமும் இருக்கும் இங்கே பம்பை உடுக்கை ஏன்னா அதுதான் தாரை தப்பட்டை ஏன்னா இந்த தாய்க்கு அதுதான் பிடிக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் எப்படி உணவு பிடிக்கிறதோ அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இசையும் பிடிக்கும் அதே பாணியில் அருள்மிகு அகிலாண்ட கோடி அன்னை அங்காள பரமேஸ்வரி திருவள்ளிக்கேணி ஆலயம் இவ்வாலயத்திலே சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் எண்ணியது அனைத்தும் எண்ணியவாறு சத்துருக்கள் எல்லாம் மெத்துருக்களாக மாறுவார் அன்னையின் அருளாலே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் இந்த அன்னையின் அருளாரே தவறு செய்தவர்கள் திறந்துவார்கள் உடனே தவறு செய்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே சென்று தன் வருத்த தெரிவித்து உறவு போனுவார்கள் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதே இல்லை யாராவது ஒருவர் நிச்சயமாக தவறு செய்தே இருக்க வேண்டும் அந்த தவறு செய்தவரை அன்னை உணர வைப்பால் இதுதான் தெய்வ கடாட்சம் என்பது அப்பேற்பட்ட அன்னை உரையக்கூடிய ஆலயம் அருள்மிகு திருவள்ளிக்கேணி அகிலாண்ட கூடிய அன்னை அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரி விழாக்களிலே இந்த மசான கொள்ளையிலே கலந்த கூடிய அன்பர்களுக்கு ஏதேனும் பில்லி சூனியம் ஏவல் இந்த குரு தெய்வகளை கொண்டு செய்யப்பட்ட குற்றம் குறையெல்லாம் அன்னை மந்திர தந்தரம் என்று அவள் பார்வையினாலே தீர்த்து வைத்து விடுவாள் அந்த விபூதிக்கு அத்தனை பெரிய மரியாதை அப்பேற்பட்ட தாயை பாதிக்கப்பட்டவர்கள்தான் வணங்க வேண்டும் என்பது அல்ல எல்லோருமே வணங்கலாம் வணங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தீய கனவு வராது நான் படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் துஷ கனவுகள் வரும் அதெல்லாம் வராது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி ஓங்கி வளரும் அதனாலே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவார்கள் அதே போல வியாபார ஸ்தானத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நிரம்ப உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் எல்லா வெளிநாடு செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து அன்னையின் திருவடியிலே வைத்து வணங்கி அம்மா நான் கடல் கடந்து செல்கின்றேன் என் உடன் வந்து இருந்தி உடல் நலம் உள்ள நலம் எல்லாம் எனக்கு உன் அனுகிரகத்தாலே நடக்க வேண்டும் என்னை வரவர கூடிய பக்தர்களும் நன்றாயிருக்க வேண்டும் ஊர் எங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை என்ற வாக்குக்கு இணங்க எல்லா இடத்திலேயும் எல்லாரும் நலமோடு வாழ வேண்டும் என்ற பொது நோக்கத்திலே நாம் வழிபட வேண்டும் அப்பேற்பட்ட அன்னை இந்த அங்காள பரமேஸ்வரி இவளுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று தினங்களிலும் பெண்கள் கூட்டம் அலை மோதும் கல்யாண பத்திரிகை முதலாவதாக அன்னையின் பாதத்திலே வைத்துத்தான் விநியோகம் செய்வார்களாம் அதே போன்று ஏதேனும் வீடு கட்டுகின்றார்கள் அந்த பிளான் அப்ரூவல் அம்மா பாதத்தில் வச்சு செய்வார்களாம் காதணி மற்ற எந்த விழாக்கள் செய்தாலும் இந்த அன்னையின் அனுமதி பெற்றே செய்வார்களாம் அது நல்லபடியாக அன்னை கூடவே இருந்து தடைகள் இல்லாது நிறைவேற்றி வைப்பாளாம் இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மெய்யன்பர்கள் அனைவர்களும் அங்காள பரமேஸ்வரின் அருளைப் பெற்று பசியாத அன்னமும் கிளியாத வஸ்திரமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ வல்ல அங்காள பரமேஸ்வரி பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே இந்த திருத்தலத்தை பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்